வணக்கம் ராகுலே, இன்று ஒரு கப்பல் பயணம் போவோம். சப்போஸ் நன்றுக்கு மாநிலேருந்து பக்கத்து சிறு நகரமான டிசன்ஹோவன் என்ற இடத்துக்கு இந்த கப்பல் போகுது. அது கங்காலையும் போகுது, ஸ்டைன் பிரெயின் குருசலிங்கன் என்று. ஆனால் இப்போ நீரோட்டம் குறைவண்டபடியாக டிசன்ஹோவன் பிரெயின் தான் போகுது. நானும் அதை பிரெயின் தான் போக போகிறேன். நான் ஒரு 10-12 வருஷமாக இங்கே வந்தாலும் இந்த இடத்தை நோக்கி 7 வருஷம் தான் நான் தொடர்ந்து நடைபயிற்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1000 தடவை இதால் போயிருப்பேன். இந்த கப்பலை கரையிலேருந்து பார்த்தேன். இன்றைக்கு தான் முதன் முதல் இந்த கப்பலில் ஏறி ஒரு காப்போக போகிறேன். மிகவும் ஒரு வடிவான இடம் என்னென்று சொன்னால், ஒரு ஒடுக்கமான ஒரு ஆறு கூட தான். இந்த ஆறு ஆனால் ஒரு அமைதியாக ஒரு ஆடு மாதிரி தான் இருக்கும். இந்த ஆறு தான் வந்து இந்த சபசன் மாநிலத்தில், அதாவது ஐரோப்பாவின் பெரிய நீர்வீழ்ச்சி என்று சொல்லப்படுகின்ற இருக்கின்ற இந்த சுவிஸ்லாந்தில் இருக்கின்ற எங்களோட மாநிலத்தில் அது இருக்குது. அதில் நொய்யோசன் இடத்துல மிக வேகமாக போய் அந்த மலையில் அடிக்கிறது இந்த அமைதியான ஆறு தான். இதில் இந்த ஒடுக்கமான பாதையில் இன்னும் ஒரு இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போக ஒரு இந்த நான் இந்த கப்பல் நிற்கிற இடத்துலேருந்து ஒரு 300 மீட்டர் போக ஜெர்மன் நாடு தொடங்கிடும். அங்கெல்லாம் ரெண்டு ஜெர்மனும் சுவிஸ்க்கும் இடையப்பட்ட ஆறு இல்லை தான் இந்த ஆறு. இந்த ஆற்று இடையால தான் போகும்போது ஒரு நகரத்துக்குள்ளால என்றாமல் கூடுதலான வயல்வெளியும் காடும் தான் இருக்குது. ஆனால் அதுவே ஒரு அருமையான நீண்ட ஒரு வடிவு. அது முன்னைக்கு நான் வெளிக்கிட்ட நேரம் பார்த்து மேகமூட்டங்களும் எல்லாம் நல்ல வடிவாக இருக்கின்றது. பார்க்கும் ஒரு அதிகாக இருக்குது. நான் எனக்கு மிகவும் பிடிச்சமான பையனை. நான் வந்து கரையிலேருந்து இந்த கப்பல் போகும்போது எத்தனையோ படங்கள் வீடியோக்கள் எல்லாம் எடுத்து நான் போட்டிருக்கிறேன். நான் ஏறதில்லை, ஏற விரும்பினதையும் இல்லை. இப்போ முதல் முதல் ஒரு கரி பார்ப்போமான்ட்டு இருக்கிறேன். பாருங்கள், நாங்கள் அதை இருக்கா அழகாக அப்பம் அதை நான் கொஞ்சம் அழகாக எடுத்திருக்கிறேன் என்று நம்புகிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்களும் பாருங்கள், இறுதி வரையும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கு மேல் பிபி கணேசன் அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அருவுள்ள பெல் ஐக்கனை அமர்த்தி கொண்டு பாருங்கள் பார்ப்போம். இப்போ குளிர்காலம் கொஞ்சம் தொடங்கினபடியாக சனம் குறைவாக இருக்குது. கொஞ்சம் பேரோடு தான் கப்பல் வலிக்கிறப்ப நினைக்கிறேன். இதில் டிக்கெட் எடுக்கிற இடம் இதில் டிசன்ஹோவன் போய் வேற 30 சுவிஸ் ஃப்ராங்க். சரி, கப்பல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது நாங்கள் மேத்தளத்துக்கு ஒருக்கா போய் பார்ப்போம். பாருங்கள், இது இவ்வளோ கப்பல் நீளம் மட்டும் நான் அதை கடந்து வந்த தூரத்தோட இஞ்சாலை ஒரு நீளமாக இருக்குது. இந்த கிணலுக்குள்ளே இருக்கிறதுக்காக இதில்
போடப்பட்டிருக்கு. அங்காலே வெயிலில் இருக்கிற ஆக்களுக்காக போடப்பட்டிருக்கு. இப்போ கொஞ்சம் குளிர் தொடங்கின வழியாக சனம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. இல்லாட்டால் இந்த இதிலெல்லாம் ஃபுல்லாக தான் சனம் இருக்குது. நான் கரையில் இது பார்க்க அப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வடிவாக இருக்கேன். மூட்டது இந்த வடிவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இனி இல்லைன்ற ஒரு வடிவாக இருக்குல்லோ பாருங்கள் எப்படி ஒரு அழகாக இருக்கு. இன்றைக்கு எனக்காக இன்றைக்கு இந்த மேக முட்டங்கள் எல்லாம் அங்கே அங்கே சிதில் சிதில் மாறி வண்ண வயமானிக்கணும் வடிவாக இருக்குது. பாருங்கள் முழுக்க காடும் வயல்களும் இந்த மேலேருந்து பார்க்க உலகளாக இருக்கமென்றதை இப்போ இருக்க நாங்கள் பார்ப்போம். கப்பல் நிற்க போகுது. இதில் இதுலேயே ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு இடம். இது வந்து புஸ்ஸிங்கன் என்ற ஒரு இடம். இது ஜெர்மன் நாட்டுக்குரிய இடம். இந்த கரை ஜெர்மன், அந்த கரை சுவிஸ். இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு வெடிக்கிறோம் போல இருக்குது, அதுக்கு ஏற்ற காணிக்குது.
இந்த கூடாரங்கள் எல்லாம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட். இது காட்டுக்கரையோட இந்த காட்டு ஆத்தங்கரையோட உள்ள காட்டுக்கு தான் வந்து குடி அடிச்சிருக்கு. இதில் வந்து தங்கியிருந்து நின்று இதில் குளித்து அதில் ஆறி போகிற வெயில் காலம்ன்ட்டு அதில் நிரம்பி போயிருக்கும். இப்போ கொஞ்சம் குளிர் தொடங்கிடுது. இப்போ டீசன்ஹோவன் வந்துட்டுது. வெள்ளத்தோட வந்து கப்பல் திரும்பும். இதுக்கு அங்கால கப்பல் போகாது. அங்கால நீரோட்டம் குறை வந்து போய் மத்தியிருக்கணும். இந்த கரையில் இருக்கிற சிவரில் இருக்கிற அடையாளத்தை பார்க்கவே தெரியும் இவ்வளவு நீரோட்டம் குறைஞ்சிருக்கண்டு. இப்போ இதில் கப்பல் நின்றுட்டு இதில் நின்று ஒரு கொஞ்சம் நின்றுட்டு திரும்ப நாங்கள் இருக்கும் இடத்துக்கான சப்பசன் மாநிலத்துக்கு திரும்ப வச்சிருக்கோம். அங்கேருந்து நீரோட்டை எடுத்து வரையக்க ஒரு மணித்தியாலும் 10 நிமிஷம் என்று சொல்லப்படுறதுக்கு திரும்பி வரையக்க 40 நிமிஷத்தில் நீரோட அடித்து கொண்டு வரையக்க 40 நிமிஷத்தில் திரும்பிடும். இப்போ மீண்டும் கப்பல் நமது இடமான சங்கவசன் மாநிலத்தை நோக்கி திரும்புது, வழிகிட்டுது.
இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இக்காணொலி பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை இங்கறிவீங்கள். மீண்டும் நல்ல ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், கணேஷ்.